Hello everyone, welcome to Eminence. CMA June 2022 exam எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் அந்த கோர்சஸில் பர்டிகுலர் கோர்சஸில் ஃபவுண்டேஷனோ இன்டரோ அண்டு ஃபைனலோ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி தான் 25th February. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஜூனில் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணிக்கணும்ல, அதுக்கான லாஸ்ட் டேட் ஃபவுண்டேஷன் இன்டர் ஆர் ஃபைனல். எந்த எக்ஸாமும் நீங்கள் June 2022 எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்தந்த கோர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு 25th February இன்னையோட முடியுது. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு June 2022 எழுதுறதுங்கிறது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் MCQ தான். அந்த இருக்கிற பீரியடில் அவங்க ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்டரை ஃபவுண்டேஷன் இப்போ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது இந்த ஜனவரியில் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, ஃபவுண்டேஷன் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜூனில் எழுத முடியும். அது அவங்களுடைய கன்வீனியண்ட்டாக பொறுத்து இருக்குது, ஒரு குரூப் எழுதுறதா ரெண்டு குரூப் எழுதுறதா அப்படிங்கிறது. பட் அதை நீங்கள் ஜூனில் ஏதாவது ஒரு குரூப்பாவது எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியம். அந்த கோர்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இன்டரில், அதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி. ஸோ ஃபவுண்டேஷன் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்றைக்கி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்க, ஜூனில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இன்டருக்கு இன்றைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க, இது லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டரில் சிங்கிள் ஆர் போத் குரூப்ஸ் எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி எழுத முடியும். பட் சிங்கிள் குரூப் எழுதும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆர் சாப்புங்கிறது அதுக்கு அவசியம் இருக்காது. போத் குரூப்ஸ் எழுதும்போது சாப் ட்ரைனிங் ஆர் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும். இப்போ எந்த குரூப் எடுக்கலாம், இப்போ ஒருவேளை சிங்கிள் குரூப் மட்டும் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஆல்ரெடி நீங்கள் படித்த போர்ஷனே Group 1 கிட்டத்தட்ட வரும். அக்கௌண்ட்ஸ்லேயும் லாலையும் ஆரம்பத்தில் ஒரு 2-3 கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட உங்களுக்கு படித்ததே வரும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாம். செகண்ட் குரூப்பும் ஈஸி தான், நேர்லி உங்களுக்கு 3.5 months இருக்குது அப்படிங்கும்போது செகண்ட் குரூப்பும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. அதே மாதிரி இப்போ ஜனவரி எக்ஸாமில் அண்ட் டிசம்பர் எக்ஸாமில் ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸு, இன்டர் கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸு, ஃபைனலுக்கு ஜாயின் பண்ணி இந்த ஜூனில் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இன்றைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபைனல் கோர்ஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு. ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் சிங்கிள் குரூப்போ போத் குரூப்ஸோ அஸ் பர் யுவர் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் எழுதிக்கலாம். சிங்கிள் குரூப் எழுதுறது உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த 3 months ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. போத் குரூப்ஸ் எழுதினாலுமே உங்களுக்கு அதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை போத் குரூப்ஸ். பட் நல்லா படிச்சுட்டு ஒரே அட்டெம்ப்டில் முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் June 2022 எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அந்த மாதிரியான கம்பல்ஷன் இந்த இதில் கிடையாது. அதாவது ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னா ஏதர் 6 months ஆர் 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரி. இது எந்த டேட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா February 11, 2020 முன்னாடி இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 6 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிருந்தால் தான் ஃபைனல் எழுத முடியும். February 11, 2020 அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணினவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். பட் இந்த June 2022 எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோ நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தாராளமாக ஃபைனலை இந்த ஜூன்லேயும் எழுதிக்கலாம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. அதோட ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பட் இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க கோர்ஸ் ஃபீஸு அப்படின்னு சொன்னால் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை மறந்துடாமல் இன்றைக்கி கூட பே பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கும் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருந்தால் தான் இந்த இது ஒன் டைம் பேமெண்ட்டாக பே பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் பே பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை இன்றைக்குள்ளே பே பண்ணினா தான் ஜூன் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆக முடியும். ஸோ ஜூன் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. எதர் ஃபவுண்டேஷன் ஆர் இன்டர் ஆர் ஃபைனல் கோர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.